தமிழகத்தில் 44 இடங்களில் RSS ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் 2 தமிழகம் முழுவதும் 50 இடங்களில் RSS சார்பில் பேரணி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேரணிக்கு அனுமதி கோரி RSS இயக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து செப்டம்பர் 28 அனுமதி நடத்த முடிவு எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருந்தது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சுட்டிக்காட்டி RSS பேரணிக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கவில்லை. இதனையடுத்து RSS ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்காததை எதிர்த்து உள்துறை செயலாளர் DGP உள்ளிட்டோருக்கு எதிரான சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அக்டோபர் 2 பதில் நவம்பர் 6 RSS பேரணி நடத்த அனுமதி அளித்திருந்தது. நவம்பர் 6 RSS பேரணிக்கு அனுமதி மறுத்ததால் காவல்துறை நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த வகையில் அக்டோபர் 2 RSS ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்காததை எதிர்த்து உள்துறை செயலாளர் DGP உள்ளிட்டோருக்கு எதிரான தொடரப்பட்ட வழக்கில் காவல்துறை அனுமதி வழங்காத 47 இடங்களில் அனுமதி வழங்குவது தொடர்பாக இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி இளந்தரையன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகத்தில் 50 இடங்களில் RSS ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. RSS ஊர்வலம் அனுமதி வழங்கி நீதிபதிகள் GK இளந்தரையன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் கோவை, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், திருப்பூர், கன்னியாகுமரி, பல்லடம் தவிர மற்ற இடங்களில் பேரணி நடத்த அனுமதி வழங்கலாம் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த 44 இடங்களில் பேரணிக்கு உள்ளிரங்கு கூட்டமாக பரிந்துரைக்கப்பட்ட இடங்களில் விளையாட்டு திடல்களை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் மீதியுள்ள 6 இடங்களில் மட்டும் இயல்பு நிலை திரும்பும் வரை RSS காத்திருக்க வேண்டும் என்றும் இந்த 6 இடங்களில் 2 பிறகு புதிய மனு கொடுக்கலாம் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் நவம்பர் 6 நடைபெற்ற RSS அணிவகுப்பு ஊர்வலத்தில் எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது எனவும் அசம்பாவிதங்கள் நடந்தால் RSS தான் பொறுப்பேற்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி GK இளந்தரையன் அறிவுறுத்தியுள்ளார்.